நாசாவின் நிலவு முதல் செவ்வாய் வரையிலான பயண திட்டத்தின் தலைமை பொறுப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் யார், என்ன விவரம் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். கடந்த 1969 அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தனது அப்பல்லோ திட்டம் மூலம் நிலவுக்கு முதல் முறையாக மனிதர்களை அனுப்பி வரலாறு படைத்தது. அதன் பிறகு தற்போது மீண்டும் நிலவு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள நாசா முடிவு செய்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமின்றி செவ்வாய் கிரகத்திற்கு மனிதனை அனுப்பும் திட்டத்திற்கு பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் நிலவு முதல் செவ்வாய் வரையிலான பயணத்திட்டத்தை நாசா துவங்கியுள்ளது. இந்நிலையில் இந்த திட்டத்தின் தலைமை பொறுப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மென்பொருள் மற்றும் ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியர் அமித் கஷத்ரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து நாசா செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் நிலவு முதல் செவ்வாய் வரையிலான பயணத்திட்டம் நிலவுக்கான பயணங்களை மேற்கொள்ளும் என்றும், செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை தரையிறக்கவும் நாசாவை தயார்படுத்த உதவும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் இத்திட்டத்தின் தலைமை பொறுப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சாப்ட்வேர் மற்றும் ரோபாட்டிக்ஸ் இன்ஜினியர் அமித் கஷத்ரியா நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், இவரது தலைமையில் மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.